திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கேப்டனின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாராபுரம் அண்ணாசிலை அருகே தேமுதிக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆறுசாமி தலைமையில் கழக கொடி ஏற்றப்பட்டு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தாராபுரம் புலவர் சந்தை அருகே உள்ள தீபம் அறக்கட்டளையில் உள்ள முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. பின்னர் கேப்டனின் பிறந்தநாள் நினைவாக பொதுமக்களுக்கு இலவச மரக்கன்றுகளை வழங்கியும் அதனை பல்வேறு இடங்களிலும் நட்டனர். இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளரும் மாவட்ட துணை செயலாளருமான அண்ணாதுரை, மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம், ஒன்றிய செயலாளர்கள் நவநீத கிருஷ்ணன், பெரியசாமி ராஜா, மணி மற்றும் நாகராஜ், குளத்துப்பாளையம் பேரூர் செயலாளர் கந்தசாமி, மூலனூர் பேரூர் செயலாளர்கள் குப்புசாமி, ராசு, கன்னிப்பாடி பேரூர் செயலாளர் கருணாகரன், மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் ஆனந்தன், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் தண்டபாணி ராசு, நகர அவைத்தலைவர்கள் கேப்டன் டிவி முனியப்பன், ஷானவாஸ், ஜோசப், ரஞ்சித், கார்த்திக், மணிகண்டன், மோகன், கருப்புசாமி, ஈஸ்வரன், குண்டடம் ஒன்றிய அவைத்தலைவர்கள் முத்துசாமி, ராசு, செல்வராஜ், மதி, சூரியபிரகாஷ், செல்வகுமார் மற்றும் துறை, உடுமலைப்பேட்டை நகர செயலாளர்கள் ராமச்சந்திரன், ரமேஷ் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கேப்டன் அவர்களின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு காலையில 7 மணியிலிருந்து நம்ம அம்மன் கோயிலில் நம்ம கேப்டன் அவர்கள் உடல்நலம் வேண்டி கழகத்தை மீண்டும் வழிநடத்த வருமாறு கேட்டு அன்புடன் பூஜை செய்து பேரூர் கழகத்தில் கொடியேற்றி, ஒன்றிய கழக பகுதிகளில் கொடியேற்றி மற்றும் தாராபுரத்தில் நகரத்தில் உள்ள தீபம் அறக்கட்டளை சார்பாக முதியோர் இல்லத்துக்கு அன்னதானம் வழங்கும் விழாவும் மரக்கன்றுகள் நட்டியும் இந்த விழாவினை சிறப்பாக எல்லோரும் வந்து நகரம் ஒன்றியம் பேரூர் கழகம் கிளை அனைத்து நண்பர்களும் கழக உறுப்பினர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து வெற்றி அடைந்து நல்லபடியாக செய்து முடித்திருக்கிறோம்.